சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய ஒரு இந்திய பயணியிடம் இருந்து சுங்கத்துறை அதிகாரிகள் பச்சை பாம்போ சிகப்பு நிற ஆமை என கிட்டத்தட்ட இருபத்திரண்டு விதவிதமான வெளிநாட்டு அரிய வகை விலங்குகளை பறிமுதல் செய்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் கடத்தல் சம்பவங்கள் சில காலமாக அதிகரித்துள்ளதோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன சமீபத்தில் சென்னை விமான நிலையத்தில் மூலம் மட்டுமே கிட்டத்தட்ட இருநூறு கிலோ தங்கம் கடத்தப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாக பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது இந்த தங்கக் கடத்தலில் பாஜகவைச் சேர்ந்த நபருக்கு தொடர்பு உள்ளதாகவும் தகவல்கள் பரவின எதிர்க்கட்சிகள் கூட அந்த விவகாரத்தில் பாஜகவைச் சேர்ந்த நபருக்கு தொடர்புகள் உள்ளன என்றே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் ஒரு பக்கம் தங்கக் கடத்தல் விவகாரம் சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் அரிய வகை விலங்குகளை விமானத்தில் கடத்தி வரப்படுவது தொடர் கதையாகி இருக்கிறது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை ஆமைகள் கடத்தி வந்தபோது அதை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதேபோல கடந்த மே இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாதம் அரிய வகை வெள்ளை நிறம் உள்ளம்பன்றி டாமரின் குரங்கு குட்டி ஆகியவற்றை ஒரு இருந்து பறிமுதல் செய்தனர் இப்படித்தான் கடந்த ஒன்பது மாதங்கள் முன்னதாக தாய்லாந்திலிருந்து அரிய குட்டி பாம்புகளை கடத்தப்பட்டுக் கொண்டு போது சுங்கத்துறை அதிகாரிகளை அதனை பிடித்தனர் இப்படி தொடர்ச்சியாக தாய்லாந்திலிருந்து அரிய வகை விலங்குகள் சென்னைக்கு கடத்தப்படுவது தொடர்கதையாகி இருக்கிறது இந்நிலையில் தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இந்திய பயணி ஒருவரிடமிருந்து இருபத்திரண்டு வெளிநாட்டு வனவிலங்குகளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர் கடந்த பத்தாம் தேதி பாங்காக்கில் இருந்து தாய் ஏர் ஏசியா விமானத்தில் சென்னை வந்த முகமது மீரா சர்தார் அலி என்ற பயணியிடமிருந்து சுங்கத்துறையின் வான் நுண்ணறிவு பிரிவு இந்த அரிய வகை விலங்குகளை கைப்பற்றியதாக குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட விலங்குகளில் ஒரு சியாமாங்கி இரண்டு சுண்டா படக்கும் லெமூர் ஐந்து இந்தோசென் பெட்டி ஆமை நான்கு கண்கள் கொண்ட ஒன்பது ஆமைகள் ஒரு கீழ்த்து பாக்ஸ் ஆமை ஒரு சிவப்புகால் ஆமை இரண்டு பச்சை மரப்பாம்போ ஒருவேளை உதடு மலைப்பாம்பு என விதவிதமான அரிய வகை விலங்குகளை அவர் கடத்தி வந்துள்ளார் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் பத்தொன்பது இருபத்தி ரண்டு இன் அட்டவணைப்படி இந்த அரிய வகை விலங்கினங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆகவே அவற்றைக் கொண்டு வருவது சட்டவிரோதம் அதற்கு முறையான ஆவணங்கள் தேவை சுங்கச் சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் சர்தார் அலியை கைது செய்த அதிகாரிகள் அவரை நீதிமன்றக் காவலில் வைத்துள்ளனர் உயிரோடு இருக்கும் அனைத்து வெளிநாட்டு வனவிலங்குகளும் பாதுகாப்பாக ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டோ அவத்தின் பிறப்பிடமான சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளன மேலும் விசாரணை நடந்து வருகிறது என்கிறார் ஒரு சுங்கத்துறை அதிகாரி கடந்த ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி முப்பத்தாறு வெளிநாட்டு விலங்குகளை பாங்காக்கில் இருந்து கடத்தி வந்ததற்காக நாற்பத்தி நான்கு வயது நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்திருந்தனர் இதேபோல் கடந்த ஆண்டு செப்டம்பரில் பாங்காக்கில் இருந்து பரந்த மக்தொரு பயணியிடம் இருந்து பதினாறு வெளிநாட்டு விலங்குகள் கீப்பத்தப்பட்டன இப்படி தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து அரிய வகை விலங்குகளை கடத்தப்பட்டு வரப்படும் களமாக சென்னை விமான நிலையம் மாறி வருவதாக அங்குள்ள சில அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட்ட வேண்டும் என்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்